21 நூற்றாண்டின் தனித்துவம் மிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ். தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழகத்தில் புதுசாக அரசு அமைஞ்சு 2 வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த 2 வாரத்தில் ஏராளமான திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றிக்கிட்டு வரோம். கொரோனா நிவாரணமாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபாய், பெண்கள் எல்லாருக்கும் சாதாரண கட்டண பேருந்துகளில் கட்டணமில்லாத பயணம், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க குடும்பத்திற்கு அவங்க தகுதிக்கேற்ற வேலைகள் இழப்பீடுகள், தூத்துக்குடி வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுச்சு, 70 விடுதலைக்காக குடியரசுத் தலைவருக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு, கொரோனா நோயாளிகளுக்கும் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் செலவு தொகையை பெறலாம்னு அறிவிச்சிருக்கிறோம். உங்கள் தொகுதியில் முதலமைச்சருங்கிற திட்டத்தின்படி பெறப்பட்ட மனுக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றும். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது கொரோனா தடுப்பு பணிகள் தான். கடந்த 2 வாரத்தில் 17,000 புதிய படுக்கைகள் மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் 7,800 ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள், 30 இயற்கை மருத்துவ மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு. தமிழகத்துக்கான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செஞ்சிட்டோம். தினமும் 1.7 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருது. புதுசாக 2100 மருத்துவர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க, 6000 செவிலியர்கள் நியமிக்கப்பட இருக்காங்க. தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாக மாற்றிக்கிட்டு வரோம். கொரோனாவை எதிர்கொள்ள தேவையான மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி வரோம். இந்த நிலையில் கொரோனாவை கட்டுப்படுத்த கடந்த 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தளர்வுகளோடு கூடிய முழு ஊரடங்கு போடப்பட்டுச்சு. இன்னையிலிருந்து தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. முழு ஊரடங்கு பிறப்பிக்கிறப்போ மக்கள் தங்களது தேவைகளை வாங்கிறதுக்காக சிறு சலுகைகளாக தளர்வுகளை அறிவித்தோம். ஆனால் அந்த சலுகையை பயன்படுத்தி சிலர் வெளியில் சுற்றுறத வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால தான் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை இப்போ அறிவிச்சிருக்கிறோம். கொரோனா சங்கிலியை உடைக்கணும்னா முழு ஊரடங்கு தவிர வேறு வழி இல்லை. கொரோனா தானாக பரவுறது இல்லை, மனிதர்கள் மூலமாகத்தான் பரவுது. அத்தகைய மனிதர்களாக உங்களில் யாரும் இருக்கக்கூடாது. கொரோனாவை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன், கொரோனாவை யாருக்கிட்ட இருந்து பெறவும் மாட்டேன்னு பொதுமக்களாகிய நீங்கள் எல்லாருமே உறுதி எடுத்துக்கணும். தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அறிவிக்க காரணம், தமிழகத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பீதியூட்டக்கூடியதாக இருக்குது. தமிழகத்தில் தினமும் தொற்றால் பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை 35,000க்கு மேலே ஆகிடுச்சு. நம்மை விட சிறிய மாநிலங்களில் கூட தினமும் 50,000ங்கிற அளவுக்கு உச்சத்தை தொட்டுட்டு இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. தமிழகம் இப்போ அந்த நிலைமையை நோக்கி போகிறதுக்கு காரணம் அதிகப்படியான மக்களின் வெளி நடமாட்டம் தான். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நாம் போட்ட பிறகு சிறிதளவு தொற்று குறைஞ்சிருக்க தவிர கட்டுக்குள் வரலை. தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு மூலமாக தான் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். இந்த கட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்றைய ஒரே தேவைங்கிறத மக்கள் எல்லோருமே உணரும். ஊரடங்கு நமது நன்மைக்காகத்தான் அரசு போட்டிருக்குங்கிறத உணர்ந்து அனைவரும் வீட்டில் இருங்க. மருத்துவ தேவை தவிர வேறு காரணங்களுக்காக வெளியிலே வராதிங்க. அரசோட உத்தரவுகளை மறக்காமல் பின்பற்றுங்க, மதிச்சு நடந்துக்குங்க. முழு ஊரடங்குங்கிறது கசப்பு மருந்து தான், ஆனாலும் மக்கள் அதை அருந்தியே ஆகணும். அடித்தட்டு மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறங்கிறது
உண்மைதான். அதனாலதான் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்டிருக்கு. சிறு குறு நிறுவனங்களுக்கும் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்களுக்கும் சில அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அறிவிக்கப்பட்ட முழு ஊரடங்கு மட்டும் முழுமையாக மக்கள் எல்லோருமே பின்பற்றினால் கொரோனா பரவலுங்கிறது உறுதியாக கட்டுக்குள்ளே வந்துடும். பரவுறதுக்கான சங்கிலியை உடைச்சிட்டா அதை முற்றிலுமாக ஒழிச்சிடலாம். எனவே தான் நாட்டு மக்கள் எல்லோரையும் கெஞ்சி கேட்குறேன், அரசின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. கொரோனாவை கட்டுப்படுத்துறது, கொரோனா பாதித்தவங்களை காப்பது என்ற இரண்டு இலக்குகளோடு தமிழக அரசு செயல்பட்டு வருது. முழுமையான உடல்நலமும் உள்ள நலமும் கொண்ட தமிழகத்தை உருவாக்குகிற பணியை நான் முன்னெடுத்திருக்கிறேன். தமிழ் மக்கள் எல்லோரும் முழு உடல்நலம் கொண்டவர்களாக வாழணும். பழங்கள் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகப்படுத்துங்க. கொரோனா பரிசோதனையை செஞ்சுக்குங்க. தடுப்பூசி போட்டுக்குங்க. கொரோனாவை வெல்றதுக்கு தடுப்பூசியை விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை. தடுப்பூசி போட்டுக்கொள்ள அனைவரும் முன் வரணும்னு கேட்டுக்கிறேன். புத்துணர்வு பெற்ற தமிழகத்தை நாம் அமைச்சாகணும். மீண்டும் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சி இதையெல்லாம் நாம் பெற்றாகணும். பள்ளி கல்லூரிகள் புதுப்பொலிவு பெற்றாகணும். மக்கள் மனசில் பூரிப்பு மலர்ந்தாகணும். இவையெல்லாம் இன்னும் சில வாரங்களில் உருவாக இந்த ஒரு வார ஊரடங்க கட்டுப்பாட்டு உணர்ச்சியோட நாட்டு மக்கள் எல்லோரும் பின்பற்றணும்னு கேட்டுக்கிறேன். நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதரனா உங்களில் ஒருத்தனா கேட்டுக்கிறேன், முகக்கவசத்தை முழுமையாக அணியுங்க. நன்றி, வணக்கம். 21ஆம் நூற்றாண்டின் தனித்துவமிக்க தரமான கல்வியை இணையதளம் வழியாக அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் 21K கிளாஸ்.